காமதேனு மேட்ரிமோனி சார்பில் பாளையில் வரன் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாளையங்கோட்டை வஉசி திடல் அருகில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் திருமண தகவல் பரிமாற்றத்திற்கான காமதேனு மேட்ரிமோனி 12/3/2020 துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 29/11/2020 ஞாயிற்றுக்கிழமை இன்று விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கான வரன் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி நிகழ்ச்சியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வசித்து வரும் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் பெருமளவில் கலந்து கொண்டு வரன்களை தெரிவு செய்தனர். இசையாசிரியர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இறை வணக்கத்துடன் இந்நிகழ்ச்சி துவங்கியது. காமதேனு மேட்ரிமோனி நிர்வாக இயக்குனர் மருத்துவர் திரு டி அர்ஜுனன் அனைவரையும் வரவேற்று பேசினார். திருநெல்வேலி மாவட்ட விஸ்வகர்மா தர்ம பரிபாலன் சபா தலைவர் திரு வி அனந்த நாராயணன் ஆச்சாரி அவர்கள் தலைமையேற்று விஸ்வகர்மா சமுதாயத்தின் சிறப்புகளையும் திருமண சடங்குகளையும் சிறப்பாக எடுத்து கூறினார். பாளையங்கோட்டை விஸ்வகர்மா மகாஜன சங்க செயலாளர் திரு ஏ தங்கவேல், நெல்லை பொற்கொள்ளர் சங்க செயலாளர் திரு வி எஸ் கே நெல்லைக்குமார், திருநெல்வேலி மூத்த வழக்கறிஞரும் விஸ்வகர்மா இயக்கங்களின் சட்ட ஆலோசகருமான திரு ஜி முருக முரளிதரன், திருநெல்வேலி ஸ்ரீமத் பரசமய கோளாரிநாதர் ஆதீன அபிவிருத்தி கமிட்டி செயலாளர் திரு வி ஆர் அசோகராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாவட்ட மைய நூலக முன்னாள் நூலகர் முனைவர் திரு முத்துகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். 200 வரன்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இயக்குனர் திரு டி சங்கர சுப்பிரமணியன் நன்றி கூறினார். காமதேனு மேட்ரிமோனி என்ற நிறுவனம் கடந்த மார்ச் மாதம் துவங்கி 9 மாதங்களிலே தமிழ்நாட்டு மக்களிடையே அனைத்து சமுதாயத்தினரிடம் பெரும் நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு சிறப்பாக வரன்களை பதிவு செய்துகொண்டு வருகின்ற நிறுவனம். இந்த காமதேனு மேட்ரிமோனி நிறுவனத்தின் சார்பாக கடந்த மாதத்திலிருந்து திருமண வரன் தேடும் நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே 2 வாரங்களுக்கு முன்னாடி சைவ வேளாளர் சமூகத்திற்கான வரன் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 150 சைவ வேளாளர் வரன்கள் அங்கே கலந்து கொண்டு திருமணத்தை எட்டக்கூடிய நிலையிலே என்ற அந்த சமுதாயத்திலிருந்து பாராட்டுக்கள் எங்களுக்கு குவிந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக கடந்த வாரம் யாதவ சமுதாயத்திற்காக திருமண வரன் பார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. கிட்டத்தட்ட 300 பேர் வரை அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அதிலே ஒரு 20% பேர் திருமணத்தை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்று இன்று எங்களுக்கு அலைபேசியிலே தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 3வது நிகழ்வாக விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சார்ந்த வரன் பார்க்கும் நிகழ்வு அந்த மக்களுக்காக இன்று இங்கே நடைபெற்றது. நம்மை படைத்தது கடவுள் நாம் என்போம். ஆனால் கடவுளை படைக்கின்ற ஒரு சமுதாயம் எதுவென்றால் அது விஸ்வகர்மா சமுதாயம். இன்றைக்கு நமக்கெல்லாம் சரஸ்வதியையும் லட்சுமியையும் கிருஷ்ணரையும் உருவகப்படுத்தி நாம் வழிபாடு செய்கிறோம் என்றால் அதை நமது கண்களுக்கு அந்த உருவங்களை செதுக்கி தந்தவர்கள் அந்த விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள். ஆழிப்பேரலை அசைத்து பார்க்கின்ற நேரத்திலே பல கட்டடங்களை கடற்கரை ஓரங்களை அசைத்து பார்க்கின்ற நேரங்களிலே கன்னியாகுமரி கடற்கரையிலே அந்த சுனாமி பேரலையிலே நின்று அந்த பேரலையை எதிர்த்து நின்று தாக்குப்பிடித்த அந்த வள்ளுவருடைய சிலையை வடித்து தந்த ஒரு சமுதாயம் எதுவென்றால் அது விஸ்வகர்மா சமுதாயம். அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு நாம் வசிக்கின்ற வீடுகளுக்கு கதவுகளை வடித்து தந்து நமக்கு பாதுகாப்பை உருவாக்கி தந்த அந்த தச்சு வேலையை நமக்கு வழங்கிய ஒரு சமுதாயம் எதுவென்றால் அந்த தச்சு ஆசாரி சமுதாயம் ஒரு விஸ்வகர்மா சமுதாயம். அதோடு மட்டுமல்ல நமக்கு வந்து நம்மளுடைய வீடுகளிலே இல்லங்களிலே நம்ம குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு அருமையான முறையிலே அந்த நகைகளை செய்து கொடுத்து நம்முடைய குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகின்ற அந்த பெண்களுக்கு அந்த அணிகலன்களை உருவாக்கி தருகின்ற அந்த பணியினை சிறப்பாக செய்து தருகின்ற ஒரு சமுதாயம் என்றால் அது விஸ்வகர்மா சமுதாயம்தான். இந்த வகையிலே தச்சு ஆசாரியாக இருந்தால் பொற்கொள்ளர் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் சரி அவர்கள் தலைமையேற்று
இந்த நிகழ்வை சிறப்பாக எங்களுக்கு வழிநடத்தி தந்தார்கள். நெல்லை நகர பொக்குளர் சங்கத்தினுடைய செயலாளர் விஎஸ்கே நெல்லைக்குமார் அவர்கள் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு எங்களுக்கு சிறப்பு செய்தார்கள். ஸ்ரீமத் பரமசமய கூலரிநாதர் ஆதீன அபிவிருத்தி கமிட்டி திருநெல்வேலியினுடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் வி ஆர் அசோக்ராஜ் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுக்கு சிறப்பு செய்தார்கள். விஸ்வகர்ம ஜானசந்தருடைய பாளையங்கோட்டை செயலாளர் திரு தங்கவேலு அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்த்தார்கள். ஆக இந்த விஸ்வகர்மா சமூகத்தினுடைய முன்னணி தலைவர்களெல்லாம் இன்றைக்கு கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி இன்றைக்கு அந்த திரு விஸ்வகர்மா சமூகத்துக்கான வரன் சந்திப்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. ஒரு 250 வரன்கள் வரை இன்றைக்கு அங்கே பதிவு செய்யப்பட்டு மணப்பெண் மணமகன் அது பற்றிய விவரங்கள் அங்கே நிகழ்விலே எடுத்துரைக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு அந்த பெற்றோர்கள் கலந்து கொண்டு திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து இங்கே வந்து திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையிலே மேட்ரிமோனியல் காமதேனு மேட்ரிமோனியல் குறுகிய காலத்திலேயே அனைத்து சமுதாயத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கையை விரைவாக பெற்று வேகமாக நடைபெற துவங்கியிருக்கின்றது. இந்த நிறுவனத்திற்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் முதலியார் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்குமான வரன் பார்க்கும் நிகழ்ச்சி அடுத்த வாரம் நடைபெற இருக்கிறது. அதிலையும் திரளானவர்கள் முதலியார் சமுதாயத்தினர்கள் திரளாக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் அனைத்து சமுதாயத்தினுடைய மதிப்பை பெற்று வளர்ந்து வருகின்ற மேட்ரிமோனியல் நிறுவனம் மக்களை விரைவாக இந்த நிலையை எட்டியிருப்பதற்கு இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் இந்த மேட்ரிமோனியல் நிறுவனத்தினுடைய சேவையை பயன்படுத்திக் கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வாரங்களாக நடந்த காமதேனு மேட்ரிமோனியில் வரன் சந்திப்பு நடைபெற்றது. பிள்ளைமார் மற்றும் யாதவ சமுதாயத்தினர் வரன் பதிவு நடைபெற்றது. அதில் நிறைய பேர் வரன் பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான வரன்களை எடுத்து சென்றுள்ளனர். அதில் நிறைய பேர் நிச்சயதார்த்தம் நடக்கப்பெறுவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கான வரன் பதிவு நடைபெற்றது. அது சிறப்பான முறையில் நடைபெற்றது என்று கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் முதலியார் சமுதாயத்திற்கும் அதன் அடுத்த வாரம் நாடா சமுதாயத்திற்கான வரன் பதிவு நடைபெற உள்ளது. இதே போன்று வாரம் வாரம் எங்கள் காமதேனு மேட்ரிமோனியில் வரன் சந்திப்பு நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து பதிவு செய்து நேரில் வந்து பதிவு செய்து பயன்பெறுவீர். நேரில் வர இயலாதவர்கள் எங்கள் காமதேனு மேட்ரிமோனி கூகுள் போய் www.காமதேனு மேட்ரிமோனி.com என்ற வெப்சைட்டில் சென்று பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.